நீங்கள் ஃபஸ்ட்டு என்னவா விளாடுறீங்க? குஷனா? குஷனா வந்து அட்டாக் மேம், நான் வந்து ஸ்ட்ரைக்கர், கடைசியாக கோல் அடிக்கிறது நானாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், இத்தனை பாய்ஸ் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கலாம், கடைசியில் அந்த மனசை கோல் அடிக்கிறது நான். உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு டயர்ட் ஆகுது. அப்போ ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? உட்காருங்க. என்ன பண்ணுறீங்க? மேம் உட்காருங்க மேம், சேர் எதுவும் இல்லை, இங்கே உட்காருங்க. நான் கீழே உட்காந்து உட்காருங்க. பாருங்க, இப்போ நான் கரெக்டாக அடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போங்க. எடுத்துல நான் இங்கிருந்து நான் கரெக்டாக அடிச்சிருவேன். அடிச்சேனா? அடிச்சா என்ன தருவீங்க? அடிச்சா நான் என்ன தரது? நீங்கள் சாம்பியன் ஆனதுன்னு சொன்னீங்க. சும்மா ஒரு ஹக் மட்டும் கொடுங்க போதும், வேற என்ன வாங்க போதும். வேற அதுக்கு மேல பெரிய மெடல் எனக்கு வேணாங்க போதும், அதுவே எனக்கு பெரிய விஷயம். நீங்க ஃபுட்பால் கத்துக்க வந்த மாதிரி தள்ளுற வாழ்க்கையில கெடுத்துட்டுருவாங்க கூட. மேம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் என்ன பார்த்துட்டா அப்புறம் அடிங்க. எதுக்கு மேம்? நீங்கள் கோல் அடிங்க, நானும் கோல் அடிக்க பார்க்கணும்ல. நான் ஏன் இலக்கை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் இலக்கை பார்த்து கோல் அடிங்க மேம். சாரி மேம், அந்த கண்ணுன்ற கடலில் நான் விழுந்துட்டேன், இந்த இதை தடுக்க மறந்துட்டேன். நீங்கள் அடிக்கலாம், நீங்கள் சாரி. இப்போ நான் தடுத்த தானே நம்பர் தருவீங்க. ஓகே மேம், ஓகே, இப்போ அடிங்க. மேம் செம்மையாக விளையாடுறீங்களே, அடிங்க மேம், அடிங்க. என் மூஞ்சில் அடிங்க மேடம், மூதில அடிங்க. பார்த்தீங்களா, தடுத்துட்டேன். இப்போ கடைசி இது ஓகேவா? நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு நம்பர் தரணும், அடிக்கல நீங்கள் எனக்கு நம்பர் தரணும். ஓகேவா? ஓகே. மேம்கிட்ட உத வாங்குற அந்த பாலாக இருந்திருக்கலாம், டெய்லியும் உத வாங்கிட்டு ஜாலியாக இருந்திருப்பேன். ஓகே மேம். நம்பர் நம்பர் மேம். என்ன நம்பர்? என்ன நம்பர்? எங்கள் அத்தை நம்பர் கொடுங்க, வீடு கூப்பிட்டு கேட்குறேன் பொண்ணு வேணும்னு. உங்கள் நம்பர் தான் சொன்னது. நாங்கள் அவங்க வாட்ச் பண்ணிட்ருக்காங்க மேம், கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் ஏமாற்ற முடியாது. நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு தடவை ரெண்டு தடவை தடுத்துட்டுன்னா நம்பர் தரணும்னு. சரி, இது வந்து நாங்கள் தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கல்ல, இந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா. நீங்கள் வாட்ஸ்அப் டிபி வச்சுருக்கீங்களா உங்கள் ஃபோட்டோ? ஆமாம். ஆ, அது எங்கள் அம்மாட்டை நாங்கள் காட்டணும். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் வருதுமா, கிஃப்ட் என்ன வேணும்னு கேட்டிங்களா, எனக்கு இதான் கிஃப்டாக வேணும்னு சொல்லி நாங்கள் காட்டணும். நான் நிறைய டவுட்ஸ் இருக்கு மேம், இல்லை ப்ரொஃபஷனலுக்காக தான். இப்போ நம்ம ஃபுட்பால் ஜெயிக்கணும்ல, எனக்கு வந்து நீங்கள் இங்கே வந்த போய் டவுட் கேட்குறாமா எனக்கு தெரியல. இல்லை இல்லை, ஃபுட்பாலுக்காக தான். எனக்கு நான் நைட் ஒரு 12 மணிக்கு கனவில் வருவீங்க. சாரி, நைட் 12 மணிக்கு டவுட் வரும், கரெக்டாக எப்படி மேம் கர்வ் பண்ணி அடிக்கிறது, ஆ நீங்கள் எப்படி கர்வாக இருக்கீங்க, அந்த மாதிரி எப்படி கர்வாக அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு நைட் டவுட்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறக்காக தான் நம்பர். அதாவது எனக்கு சாம்பியன் ஆக்கணும் இல்லையா மேம், மறந்துட்டீங்களா? ஸோ அதனால தான் இப்போ நான் ஆக்சுவலாக நான் உங்கள் வச்சுட்டு வந்துட்டேன் லாக்கரில். மிஸ்டு கால் மட்டும் விட்டுருங்க. என்கிட்ட ஃபோன் இல்லை, இப்போ ஃபோன் இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்கள் வீட்டுக்கு தான் போய் பேசணும். டெய்லி அட்ரஸ் என்ன? நீ நம்பர் சொல்லுங்கள், ரெண்டு பேர் எது பெஸ்ட்டு, நம்பர் தரீங்களா இல்லை வீட்டு அட்ரஸ் கொடுத்தா? டெய்லி மேம் இப்போ நான் வந்து ஓகே மேம் பாஸ் ஆகிட்டு. உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு டயர்ட் ஆகுது. அப்போ ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? உட்காருங்க. என்ன பண்ணுறீங்க மேம்? உட்காருங்க மேம், சேர் எதுவும் இல்லை, இங்கே உட்காருங்க. நான் கீழே உட்காந்துப்பேன், உட்காருங்க. ஸோ கைஸ், என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நெக்ஸ்ட் லெசன் சொல்லி தர போகிறாங்க இப்போ. ஓ சாரி, நான் ஃப்யூச்சராக பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து மேம் வந்து நமக்கு அடுத்த லெசன் சொல்லி தரப்போகிறாங்க. மேம் அடுத்து என்னென்ன மேம் பற்றி போகிறோம்? நீங்கள் ஃபஸ்ட்டு என்னவா விளாடுறீங்க? குஷனா? குஷனா வந்து அட்டாக் மேம், நான் வந்து ஸ்ட்ரைக்கர், கடைசியாக கோல் அடிக்கிறது நானாக தான் இருப்பேன். நீங்கள் வேணால் பாருங்கள், இத்தனை பாய்ஸ் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கலாம், கடைசியில் அந்த மனசை கோல் அடிக்கிறது நான். இப்போ ஸ்ட்ரைக்கர் என்னங்க சொல்லி தர போகிறீங்க? வாங்க. ஆ, எங்கே மேம் வீட்டுக்கா? வீட்டுக்கு இல்லைங்க. ஆ, என்கிட்ட அந்த பாலை வாங்குங்க. உங்ககிட்டருந்து வாங்கணுமா மேம்? இது எப்படிங்க மேம் உங்ககிட்டருந்து பாலை வாங்க? உங்ககிட்ட இருந்து என் உயிரவே கொடுத்துட்டு அதுவே நான் வாங்கலை, என் ஹார்ட்டை கொடுத்துட்டேன் அதையும் நான் வாங்கலை. நான் பாலை தான் வாங்க சொன்னேன். பாலை வாங்கணுமா? யா, இவ்வளோ நல்லா விளாட்றாங்க பாரு, அதை எடு, அதை எடுத்துக்கிட்டே இரு. ஆ, வாங்க. என்ன பண்ணும்? பால் வாங்குங்க. அங்கிட்டே இங்கே இருக்கீங்க பார்த்தீங்களா காய்ஸ், நான் எவ்வளோ லக்கி பார்த்தீங்களா, ஒரு ஃபுட்பால் சாம்பியன் வந்து நான் மேரேஜ் பண்ண போகிறேன். சரி மேம், இப்போ வந்து உங்களை தாண்டி போய் நான் பேசி பேசி நான் ஃபுட்பாலே மறந்துடுவேன் போலங்க. மேம் உங்கள்கிட்ட பேசி பேசி நான் என்னையவே மறந்துட்டேன், என் வாழ்க்கையில் இருந்த எல்லா கஷ்டத்தையுமே மறந்துட்டேன், உங்களை பார்த்து சந்தோஷமாக இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவோம், இங்கே தான் கரெக்டாக அடிக்கிட்டா ஸ்ட்ரைக்கர் தானே?
பாருங்க இப்போ நான் கரெக்டாக அடிச்சிட்டேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போங்க பால் எடுத்துல நான் இங்க இருந்து நான் கரெக்டாக அடிச்சிடுவேன் சரி அடிங்க அடிச்சனா பாக்க அடிச்ச என்ன தருவீங்க அடிச்ச நான் என்ன தரது நீங்க சாம்பியன் ஆனவன்னு சொன்னீங்க நம்ம சும்மா ஒரு ஹக் மட்டும் பண்ணி போறோம் வேற என்ன வாங்குது வேற அதுக்கு மேல பெரிய மெடல் எனக்கு வேணாங்க போது அதுவே எனக்கு பெரிய விஷயம் தள்ளறா அது நீங்க ஃபுட்பால் கத்துக்க வந்த மாதிரி தள்ளறா வாழ்க்கையில கெடுத்துட்டுறாங்க தெரிஞ்சுக்கிறேன் சொன்ன மேம் சரியான சீட்டிங் சாம்பியனா இருக்கீங்க நீங்கள் அட போங்க மேம் நாடு பல கனவு கண்டுட்டாங்க எத்திட்டு அப்படி ஆசையாக வந்தேன் இப்படி பண்ணிட்டீங்க சரி விடுங்க வாங்க ஹலோ மேம் நீங்கள் அந்த பேச்செல்லாம் அனுப்பாதீங்க சரியா நான் அடித்ததுக்கு நீங்கள் நம்பரும் தரல ஏமாத்திட்டாங்கல்ல காய்ஸ் நம்பர் தரலையில்ல அது கடைசியில் போகிறப்ப தான் நான் வாங்குவேன் ஆனால் இருந்தாலும் அப்போ தான் நம்பர் தரல இப்போ நீங்கள் கரெக்டாக அடிச்சு எவ்வளோ கரெக்டாக அக்யூரேட்டாக அடிச்சிருக்கேன் ஹக்கு தாங்க மேம் மக்களுக்காக எனக்கு இல்லை இது வந்து மேன் ஹக்கு இதெல்லாம் வந்து கணக்கே கிடையாது அதுக்கு நீங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கல ஹேண்ட் ஷேக் எனக்கு வேணாம் இருங்க ரெஸ்ட் எடுத்து ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக நாங்கள் வந்து டிஃபெண்டிங் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டாங்க மேம் இவங்ககிட்ட இருந்தா என் ஹார்ட்டை டிஃபெண்ட் பண்ண முடியல எடுத்து திருடிட்டாங்க பட் ஆனால் இது எப்படி பாலை டிஃபெண்ட் பண்ணுறேன் இப்போ சொல்லித்தர போகிறாங்க என்னடா இப்படி கண்டு வைக்கிறீங்க இங்கே ஒரு நிமிஷம் பார்த்தீங்களா மேம் உங்களை கண் வச்சிட்டே இருக்கானுங்க கண் வச்சுட்டு வேற யாரும் நான் தான் நான் தான் நான் தான் இவ்வளோ அழகாக இருக்கீங்களே என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் வாங்க மேம் நீங்கள் எடுக்குவாங்க நான் பாருங்கள் எப்படி டிஃபெண்ட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க சாரி சார் இப்போ பாலை வந்து உங்களை எடுக்கக்கூடாது அவ்வளோதானே எப்படி எப்படி எடுப்பீங்க இதை தாண்டி எப்படி என்னங்க இப்படி வரீங்க எடுக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது டிஃபெண்ட் மேம் கோலி பண்ணிட்டோம் ஸ்ட்ரைக்கு ஓகே டிஃபெண்ட் ஓகே மேம் ட்ரிப்ளிங் சொல்லிச்சிங்களா அப்படி உங்களை தாண்டி போகிறதுனா ஆனால் உங்களை தாண்டி போக முடியாது போலயே இந்த அழகு பாருங்களேன் ஒரு இடத்துல நிற்க வைக்குது தாண்டி எப்படி போகிறது மேம் என்ன எனக்கு புரியவே இல்லை எனக்கும் புரியவில்லை எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க ஏன் எப்படி நெக்ஸ்ட் வந்து ட்ரிப்ளிங் ட்ரிப்ளிங்கா அது என்ன மேம் பண்ணணும் அது வந்து ஓ அந்த டிஃபெண்ட்ருந்து அப்படியே ஏமாற்றி பால் எடுத்துகிட்டு போகிறது அதானே ஏமாத்துறது சாரி மேம் சாரி சாரி கைஸ் ஏமாத்துறது எனக்கு வராது இப்போ ஏமாத்துறது பொய் சொல்கிறது அதெல்லாம் எனக்கு வராது நான் உண்மையாக தான் மேம் இருப்பேன் என்றைக்குமே உண்மையாக தான் இருப்பேன் நான் மனசு வர உண்மையாக லவ் பண்ணிட்டேன்னா உண்மையாக தான் இருப்பேன் என்ன பண்ணு மேம் இப்போ உங்களுக்கு தெரியாமல் அப்படி பால் எடுத்துக்கணுமா நான் உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் அதான் எனக்கு என்ன பண்ணுறது மேம் சொல்லித்தரங்க மேம் ஸ்போர்ட்ஸ்க்கான மரியாதை நான் வந்து இப்போ உங்களுக்கு தெரியாமல் ஒரு பால் எட்டு போனோம் எடுத்துகிட்டு போங்க சாரி கைஸ் நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான் வேறு கோஸ்ட்டு போயிருக்கணும் இவங்க வந்ததுலேருந்தேவும் பாதுங்க எல்லா தப்பு இவங்க மேலே தான் ஃபுல்லாக என்னை விளாட உடம்பே ஒரு மாதிரி பண்ணுறாங்க என்னால் உடம்புள்ள உட்கார முடியல அந்த கண்ணை பார்த்து எதுவுமே பண்ண முடியல ஸோ நம்ம வந்து இந்த கோச்சிங் நின்று பாட்டிக்கலாங்க
அவ்வளோதான் போதுமா? இல்லை இல்லை, டெய்லி வரணும் உங்களை பார்க்க. பட் ஆனால் இன்னைக்கு கிளாஸ் போதும் மேம். என்னால் நான் நாளைக்கு போய் ப்ரிப்பேர் ஆகிட்டேன். இவ்வளோ அழகான பொண்ணை பார்க்குறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து சடனாக வந்து என்னால் எதுவும் இந்த அழகு வந்து என்னை தாக்குது முடியல மேம். நம்ம இன்னொரு நாள் வந்து இதை ப்ராக்டிஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் மேம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இங்கே மீட் பண்ண வேணாம், நம்ம வேற எங்கேயும் நல்லா காஃபி ஷாப்பில் சாப்பிட்டுக்கிட்டேவும் ஃபுட்பால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஃபுட்பால் வந்து பேசக்கூடாதுங்க, இது ப்ராக்டிஸ் மேம். அது ஸ்கெட்செலாம் போடுவாங்களே மேம், இந்த சிலிருந்து உதைக்கணும் அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக கோச்சிங்கு. அது நம்ம இன்னொரு நாள் நல்லா ஒரு காஃபி ஷாப்பில் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாங்க மேம். இது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. போதுமா கிளாஸ்? எதுக்கு இவ்வளோ நேரம் கிளாஸ் போதும்? உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கணும் ஆனால் என்னன்னு தெரியல, வேணும் எனக்கு இன்னும் நிறைய நேரம். அப்படி சிரிக்கிறீங்க மேம், அப்படி பார்க்காதீங்க. இன்றைக்கி போதும், ஏன்னா இன்றைக்கி அடுத்து உங்கள் கிளாஸ்க்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க. ஸோ நிறைய பேர் எனக்கு நிற்கிறது எனக்கு பிடிக்காது. எல்லாம் அந்த சின்ன பசங்க தானே, என் வயசில் யாரும் வரலையில ஆ மனசு உடஞ்சிருவேன். ஸோ அடுத்து அந்த பசங்களை வெயிட் பண்ணுறாங்க. ஸோ மேம் வந்து அந்த கிளாஸ் ஆரம்பிக்கட்டும், நான் வெளியே நின்று வேடிக்கை பார்க்குற மேம். ஸோ மேம் இந்த கிளாஸ் போதும் மேம். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றிங்க மேம். ஸோ கைஸ் மேம் ஒரு விஷயம் நான் சொன்னால் திட்டமாட்டிங்கல்ல? என்ன மேம், எனக்கு சின்ன வயசில் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கலேருந்தே ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் சொல்லித்தர பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, இல்லை உண்மை அதுதான், நான் போய் சொல்ல கேமராக்கு போய் சொல்லலாம் நினைக்காதீங்க, உண்மையாக அதுதான். இந்த கடவுளாக பார்த்து உங்களை நேரில் மீட் பண்ண வச்சுருக்காரு. ஸோ உங்களுக்கு ஓகேனா உங்கள் வீட்டில் வந்து நம்ம பொண்ணு கேட்டுங்களா? சும்மா மேம், ஆக்சுவலாக இந்த வீடியோ நாங்கள் எதுக்கு எடுக்கிறோம்னா ஃபுட்பால் காம்படிஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த டர்ஃபில் ஒரு ஓனரக்கா இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீ இருப்பீங்க, உங்களை வந்து இந்த மாதிரி சும்மா சொல்லி ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோவை 360 சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அந்த யூடியூப் சேனலில் வந்து போடுறதுக்காக சும்மா இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஃபுட்பால் கோஸ்ட் இந்த மாதிரி பேசினது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி போடுறது நான் வந்து அதில் அதுக்காக நான் சொன்னதெல்லாம் போய் இல்லை மேம், எல்லாமே உண்மை தான். ப்ரோன்லாம் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு அப்புறம் நான் பேபின்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோ மட்டும் நாங்கள் போட்டுக்கிட்டோமா யூடியூப் சேனலில், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கோவை 360 சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? கோவை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். டெய்லி நிஜமாலுமே எனக்கு பேஷன், எனக்கு மிஸ்ஸினா ரொம்ப பிடிக்கும், வரமே விளாடணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. நான் டெய்லி அந்த பசங்களோட வரட்டுமா கோச்சிங்க்கு?